நார்த் கொரியா அப்படின்னு சொல்லும்போது என்னடா ஒரு குட்டி நாடு அமெரிக்காவுக்கு இவ்வளோ பெரிய பூச்சாண்டித்தனம் காணிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாராலையுமே ரொம்ப பெரிய அளவு பேசப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பட்டனை அமுக்குனா மட்டும் போதும் அமெரிக்காவே இருக்காது அப்படின்னு சொன்னார் கிம் ஜாங் உன் அவர்கள். ஸோ இதே மாதிரி பல விதமான மிசைல் டெஸ்டிங்கை செஞ்சு பார்த்துட்டே இருக்காங்க. மிசைல் டெஸ்டிங் ஒரு தடவை ஃபெயில் ஆயிடுச்சு, உடனே சவுத் கொரியாவினுடைய ஒரு செய்தி சேனலில் வடகொரியாவினுடைய சோதனை தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாளே வடகொரியா என்ன செய்கிறாங்கன்னா மிகப்பெரிய ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாமே வச்சு ராக்கெட் லான்ச் பண்ணி அதை கடலுக்குள் செலுத்துகிறார்கள். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது இப்போதும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது ஹைப்பர்சோனிக் மிசைலை டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். இது உங்கள் தமிழ் விதை, நான் உங்கள் விக்கி. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த் கொரியாவினுடைய இந்த ராக்கெட் லான்ச்சஸ் தான். ஸோ ராக்கெட் லான்ச்சஸ் அப்படின்னு சொல்லும்போது கடலுக்குள்ளே இவங்க ராக்கெட்டை ஏவி 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 அதை வைத்து பெரிய ஒரு ட்ரில் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்த நம்ம பார்க்க வேண்டியது செகண்ட் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பயத்தை காண்பித்துட்டாங்க ரஷ்யா. யாருக்கெல்லாம் பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவை எதிர்த்த எல்லா நாடுகளுக்குமே இப்போ பயம் தான். ஏன்னா ஹைப்பர்சோனிக் மிசைலை கட்டுப்படுத்துறதுக்கான எந்த மிசைல் சிஸ்டமும் இப்போ யார்ட்டையுமே கிடையாது, கண்டுபிடிக்கவே இல்லை. ஒளியின் வேகத்தை விட, அதாவது சப்தத்தின் வேகத்தை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு ஸ்பீடாக போகக்கூடிய அந்த மிசைல் ரொம்ப பெரிய அளவு அணு ஆயுதங்களையும் ஏந்தி செல்லக்கூடிய தன்மை உடையது. வார்ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பேலோடு அப்படிங்கிறதுக்கான அந்த வெயிட் மட்டுமே 500 கிலோகிராம், கிட்டத்தட்ட 1.5 டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1.5 டன்னுக்கான ஒரு அணு ஆயுதமோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஆயுதத்தையோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு 1500-2000 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய டார்கெட் அழிப்பதற்காக ரஷ்யாவால் ஏவப்பட்டு விட்டது என்றால் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் பத்திரமாக தான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட இப்போ பேச்சுவார்த்தையை முடிச்சிடலாம்ப்பா, பேச்சுவார்த்தையில் நம்ம ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு நல்ல முடிவுகள் வந்தது என்றால் ஓகே, எல்லா நாடுகளும் சந்தோஷமாக இருப்பாங்க. சப்போஸ் முடிவுகள் வரவில்லை என்றால் 3வது உலகப்போர் தான் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். ஜெலன்ஸ்கி அவர்களுடைய வீடியோவை நிறைய நியூஸ் மீடியா அப்படிங்கிறவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் சில நியூஸ் மீடியா அப்படிங்கிறவங்க அதை கட் அண்ட் எடிட் பண்ணி போடுறாங்களோ அப்படிங்கிற டவுட்டை பல மீடியாக்களும் இல்லாட்டி பல செய்தி ஊடகங்களும் சொல்லி வருகிறது. ஏன்னா அவங்களுக்கு தகுந்தது போல், மேற்குலக நாடுகளுக்கு தகுந்தது போல் மட்டும்தான் ஜெலன்ஸ்கி பேசுவது அப்படியே டெலிகாஸ்ட் ஆகுது. அதே இது மேற்குலக நாடுகளை எதிர்த்து பேசக்கூடிய வீடியோஸ் எதுவுமே வெளியில் வரமாட்டுக்கு அப்படிங்கிற உண்மையும் இங்கே பகிரப்பட்டு வருகிறது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இம்ரான்கான் அவர்களுடைய அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு முன்னாடி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கூட்டமைப்பு கூட்டிய உடனே என்ன செஞ்சிரு, இம்ரான்கான் அவர்களே நீங்கள் பதவி விட்டு விலகி விடுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய இராணுவமே சொன்னதாக சொல்லப்படுகிறது. ஸோ பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக புரியுது. நம்ம இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ தளவாடத்தில், பாகிஸ்தானுடைய இராணுவ தளவாடத்தில் பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. காரணம் நாம கிடையாது, நல்ல வேலை இதுக்கு காரணம் நம்ம கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் அதனுடைய விசாரணை அப்படிங்கிறது செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 400 நபர்கள் ரொம்ப தங்குறதுக்கு சேஃப்டியாக இருந்த ஒரு இடத்துல குண்டுகளை வீசியிருக்கிறார்கள். இது போர் குற்றம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்களும் சொல்லியிருக்காங்க. மேரிபோல் அப்படிங்கிற ஒரு சிட்டி, அந்த சிட்டி அது ஒரு போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்லலாம், துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த துறைமுக நகரம் இப்போது யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அதன் காரணமாக சி ஆஃப் அசோவ் அப்படிங்கிறது இப்போ யாருக்கு ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு, உக்ரைனுக்கு ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த மேரிபோலை இவங்க பிடித்தெடுப்பதற்காக மிகப்பெரிய படுகொலை எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது, மனித உரிமை மீறல் அப்படிங்கிறது அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது ஜெலன்ஸ்கி அவர்களுடைய குற்றச்சாட்டு. ஸோ ஆல்ரெடி ஒரு 400 பேருக்கு மேலே அந்த குண்டுகளை வீசினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. அது கூடவே ரஷ்யாவினுடைய தாக்குதல் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவு சோல்ஜர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், வீரர்கள், உக்ரைன் நாட்டினுடைய ராணுவ வீரர்கள், அவங்க தங்கி இருந்த ஒரு இடத்துக்கு அப்படியே குண்டு வீசியிருக்காங்க. அதில் 200க்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் பலியாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மெர்சனரிஸ் அப்படிங்கிறவங்க, கூலிக்காக இந்த மாதிரி ராணுவத்தில் சேர்ந்த நபர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அவங்க எங்கெங்கே இருக்காங்க, எந்த மாதிரி டாஸ்க் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் சொன்னாங்க. ஸோ அது மாதிரி இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப பக்காவாக ஸ்கெட்ச் போட்ட மாதிரி, எந்த இடத்துல ராணுவ வீரர்கள் எப்போது ஓய்வு கொள்வார்களோ அந்த நேரத்தில் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ இதில் ஜிபிஎஸ் அப்படிங்கிற சிஸ்டம்லாம் ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, அமெரிக்காவாக இருக்கட்டும் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஜிபிஎஸ்க்கு பதிலாக க்ளோனஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தான் ரஷ்யா யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய மிசைல் சிஸ்டமாக இருக்கலாம். பட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மிசைல் சிஸ்டமும் யார்கிட்ட இருக்குது, இதே ரஷ்யாவிடம் இருக்கிறது. ஸோ எதுவாக இருந்தாலும் நாமும் இந்தியாவும் இதிலிருந்து ஒரு பாடம் கற்க வேண்டும். நாம் என்னதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ கூடுதலாக ஜிபிஎஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்தியாவுக்கும் இதே மாதிரியான ஒரு டெக்னாலஜி இருக்கு, அதை சீக்கிரமாக இந்தியாவும் முழு அளவில் பயன்படுத்த வேண்டும். கிட்டத்தட்ட 10 லட்சம் நபர்கள், அதாவது 1 கோடி நபர்கள் அவங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். அவங்க புலம்பெயர்ந்து போகலை, ஒரு இடத்துலேருந்து ஒரு நாட்டிலேருந்து வேறொரு நாட்டுக்கு போகலை, இன்டர்னலாக உக்ரைனுக்குள்ளேயே நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, வேறு வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பார்கள் கொஞ்சம் நபர்கள். கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் எங்கே போயிருப்பாங்க, வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்றிருப்பாங்க
இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. நிறைய இடத்துல இந்த புலம்பெயர்ந்து சென்று போன நபர்களுக்கான அந்த சட்டங்கள் என்பது புதிதாக உருவாக்கப்பட்டு வருகின்றன. அடுத்ததா 2 லட்சம் அமெரிக்க டாலர் அளவுக்கான துப்பாக்கிகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த துப்பாக்கிகளை ரொம்ப ஃப்ரீயாக யாருக்கு கொடுக்க போகிறாங்க, உக்ரைனுக்கு கொடுக்க போகிறார்கள் அமெரிக்காவினுடைய இராணுவத்தினர். இந்த துப்பாக்கி எல்லாமே பிடித்தெடுக்கப்பட்ட சீஸ் செய்யப்பட்ட துப்பாக்கிகள், இல்லாட்டி அதுக்கு யாருமே லைசன்ஸ்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க, அப்படிலாம் பிடிச்செடுக்கப்பட்ட நிறைய துப்பாக்கிகள் இருக்கும்ல, ஸோ சொந்தம் கொண்டாட முடியாமல் பல இடங்களிலும் இருந்து சேகரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் அப்படிங்கிறது இப்போ யாருக்கு கொடுக்கப்பட போகிறது, இதே உக்ரைன் இராணுவத்திற்கு கொடுக்கப்பட போகிறது. ஆனால் இதை ஷூட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராக்டிஸும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், உக்ரைனில் நிறைய நாட்டிலேருந்து ஃபாரின் லீஜன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு 5 நாள் ட்ரைனிங் தான் கொடுக்கப்படுது. எந்த படையில் அவங்க சேர்க்கப்படுகிறார்களோ அதற்கு முன்பாக 5 நாட்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. துப்பாக்கி சுடுதலேருந்து வாகனம் ஓட்டுதல் வர அந்த 5 நாளிலேயே ட்ரைனிங்கை முடிச்சிடுறாங்களாம். அதன் பிறகு நேரடியாக என்ன செஞ்சிடறாங்க, இந்த யுத்த களத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் சுவிஸ் வங்கி அப்படிங்கிறது எல்லா பணக்காரர்களுடைய மிக முக்கியமான வங்கி. அங்கிருந்தே கிட்டத்தட்ட ஒரு 300 பில்லியன் அமெரிக்க டாலர் ரஷ்யாவுக்கு அந்த ஓனர்ஸ்க்கு கையில் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சுவிஸ் வங்கி சொல்லியிருந்தாங்க. இதே சுவிட்சர்லாந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ இந்த நடுநிலைமையாக நான் நிற்கிறேன், ரெண்டு பேருக்கும் பேசி முடிச்சுக்கலாம்ப்பா, ஏன்னா பணம் சுவிட்சர்லாந்துட்டு தான் மாட்டிகிட்டு இருக்கு, ஒருவேளை சுவிட்சர்லாந்து பேசினா சம்மதம் தெரிவித்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வந்திருக்கிறது. பார்க்கலாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா துருக்கி ஆல்ரெடி நான் நடுநிலைமையாக நிற்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய நாடுகள் சொல்லியிருக்காங்க, ஜெர்மனியாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், யூகே அப்படி சொல்லலை, ஃப்ரான்ஸ் நிறைய நேரம் அப்படி சொன்னாங்க, இப்போ நான் வந்து உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பட் இன்னும் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறாமல் இருக்கிறது. ஜெலன்ஸ்கி அவர்கள், நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது, இன்னும் புட்டின் அவர்களிடமிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரவில்லை அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தான். 10 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது ஒரே வாரத்தில் இந்தியாவினுடைய அந்நிய செலவாணி இல்லாட்டி அந்நிய முதலீடு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய அந்த அந்நிய டாலர்லாம் நம்முடைய கையிருப்பு இருக்குல்ல, அதுலேருந்து குறைஞ்சிருக்கு. இது 2 வருடத்தில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குறைவு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக 10 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை காரணமாக கச்சாயினுடைய விலையேற்றம், அதே மாதிரி பலவிதமான பிரச்சனைகள், பொருளாதார சுணக்கம், இதன் காரணமாக டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் வீழ்ச்சி, இதெல்லாமே சேர்ந்து நம்ம வாங்க வேண்டிய இறக்குமதி செய்த நிறைய பொருளுக்கு பணம் கொடுக்கணும்ல, அப்படி கொடுத்த பணத்தில் 10 பில்லியன் அப்படிங்கிறது அமெரிக்க டாலராக நம்ம கொடுத்துருக்கோம். இது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. Losser.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட், பொதுவாக இந்த Losser.com நீங்கள் இப்போ போய் சர்ச் பண்ணாலும் Losser.com போகாது, அந்த இடத்துல அந்த நேரத்தில் யார் லாசராக இருக்காங்களோ அவங்களுடைய வெப்சைட்டுக்கும் அவங்களுடைய விக்கிபீடியாவுக்கும் போகும். இப்போ அந்த வெப்சைட் எங்கே ரீடைரக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட்டின் அவர்களுடைய விக்கிபீடியாவுக்குள்ள ரீடைரக்ட் ஆகுது. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்களுடைய அந்த விக்கிபீடியாவில் ரீடைரக்ட் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ அதனுடைய டார்கெட் யாராக இருக்காங்க, புட்டின் அவர்களாக இருக்கிறார்கள். சவுதி அரேபியாவுக்கு எதிரான ட்ரோன் அட்டாக்கு துருக்கி கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, ஏமன் போரை நிறுத்த வேண்டும், இல்லாட்டி பல நாடுகள் சேர்ந்து ஏமனுக்கு சரியான பாடத்தை புகுட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹோத்தின போராளிகளுக்காக துருக்கி என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு எதிர்கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நவீன் அப்படிங்கிற ஒரு இந்திய மாணவர் அப்படிங்கிறவர் உக்ரைனில் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது பார்த்தோம். அவருடைய அந்த உடம்பு எஞ்சிய பாகங்கள் அப்படிங்கிறது மார்ச் 21 இந்தியாவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எக்கனாமி எமர்ஜென்சியாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலாக இருக்கட்டும், இப்போதைக்கு எக்ஸாம்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, எக்ஸாம் பேப்பர்ஸ், பிரிண்டிங் பேப்பர்ஸ் அது எதுவுமே வாங்குற அளவுக்கு இப்போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பட் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை, அதை உறுதிப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியல, ஆனால் இந்த செய்தி உண்மையாக இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆஸ்திரியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு, ஜெய்சங்கர் அவர்கள் அவரை வரவேற்று எல்லாருமே நல்லபடியாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்ப்பா, சூப்பரான விஷயங்கள் எல்லாமே 2 நாடுகள் சேர்ந்து செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவித்திருப்பதாக ஒரு பிரஸ் மீட்டில் ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக, பல லட்சம் மனிதர்கள் இப்போ லாக்டவுனுக்குள்ளே புதிதாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். சீனாவில் கொரோனா வைரஸ் காரணமாக ஒரு நபர் இறந்துவிட்டார் அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் 500,000 நபர்களுக்கு லாக்டவுன் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 மாடி பில்டிங் இருக்குன்னா அதில் ஒரு நபருக்கு கொரோனா இருந்தாலும் அந்த 10 மாடி பில்டிங்க்கு சேர்த்து இவங்க என்ன செஞ்சுருவாங்க, பூட்டு போட்டுருவாங்க. இப்படி கோடிக்கணக்கான மனிதர்கள் லாக்டவுனில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது, 4th wave அப்படிங்கிறத சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், எண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் நம்பாதீங்க, இந்த பேண்டமிக்காக மாறும் அப்படிலாம் நம்பாதீங்க, இன்னும் வீரியமாக இந்த கொரோனா வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கடைசி செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துருக்கியினுடைய ஒரு செய்தி தான், எப்போ இந்த ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரு முக்கியமான விஷயத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க, சீக்கிரமாக இது போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முடிவுக்கு வந்தால் கோடி நன்றிகள் அப்படிங்கிறதா எல்லோருடைய மனநிலைமையாக இருக்கிறது. ஸோ ஓவராலாக இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.